வணக்கம். நாம் இன்று 10ஆம் வகுப்பு சமூகவியல் பாட புத்தகத்திலிருந்து வரலாறு பாடப்பிரிவில் அலகு 10 தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் இந்த பாடத்தின் புத்தக பின்பக்க ஒரு மதிப்பெண் வினா விடைகளை பற்றி பார்க்கலாம். சரியான விடையை தேர்வு செய்யவும். 1709 தரங்கம்பாடியில் டேஸ் ஒரு முழுமையான அச்சகத்தை நிறுவினார். சீகன் பால்கு. 1893 ஆதி திராவிட மகாஜன சபையை டேஸ் நிறுவினார். இரட்டைமலை சீனிவாசன். இந்தியாவின் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் டேஸில் உருவாக்கப்பட்டது. 1918 அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய டேஸ் நீதி கட்சியால் நிறுவப்பெற்றது. பணியாளர் தேர்வு வாரியம். சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து முதன்முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எம்சி ராஜா. கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதன் முதலாக அச்சேறிய ஐரோப்பிய மொழி அல்லாத மொழி டேஷ் ஆகும் தமிழ். புனித ஜார்ஜ் கோட்டை கல்லூரியை உருவாக்கியவர் டேஷ் ஆவார் எஃப்டபிள்யூ எல்லிஸ். டேஷ் தமிழ் மொழியியல் தூய்மைவாதத்தின் தந்தை என கருதப்படுகிறார். மறைமலையடிகள். தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை முதலில் அங்கீகரித்தது டேஷ் ஆகும் நீதி கட்சி. சூரிய நாராயண சாஸ்திரி என்னும் பெயர் டேஷ் என மாற்றம் பெற்றது பரிதிமார் கலைஞர். டேஷ் தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் ஆப்ரஹாம் பண்டிதர். இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் டேஷ் ஆவார் முத்துலட்சுமி எம்மையார். சரியான கூட்டை தேர்வு செய்யவும். மிக முன்னதாகவே வெளியிடப்பட்ட தமிழ் இலக்கிய நூல்களில் ஒன்றான திருக்குறள் 1812 வெளியிடப்பட்டது. இது சரி. பனையோலைகளில் எழுதப்பட்ட பல்வேறு தமிழ் இலக்கண இலக்கிய கையெழுத்து பிரதிகளை மறைமலையடிகள் சேகரித்து தொகுத்தார். இது தவறு. ஏனென்றால் சிவை தாமோதரனார் பனையோலைகளில் கையால் எழுதப்பெற்றிருந்த பல தமிழ் இலக்கண இலக்கிய நூல்களை பதிப்பித்தார் என்று கூறப்பட்டுள்ளது. இங்கு மறைமலையடிகள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே இது தவறு. ராபர்ட் கால்ட்வெல் திராவிட மொழிகளுக்கும் சமஸ்கிருதத்திற்கும் இடையில் இல்லாத ஒப்புமை திராவிட மொழிகளுக்கிடையே நெருக்கமாக நிலவுவதை நிரூபித்தார். தமிழின் தொன்மையையும் நிரூபித்தார். இது சரி. திரு வி கல்யாணசுந்தரம் தொழில் சங்க இயக்கத்தின் தொடக்க கால முன்னோடியாக இருந்தார். இது தவறு. ஏனென்றால் தொழிற்சங்கங்களை தொடங்குவதில் முன்னோடியாக திகழ்ந்தவர் மா சிங்காரவேலர். இங்கு திரு வி கல்யாணசுந்தரம் என்று கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே இது தவறு. சரியான பதில் என்பது 1 மற்றும் 3 ஆகியன சரி. கூற்று சென்னை மாகாணத்தில் 1920 முதல் 1937 வரை நீதி கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருந்தது. காரணம் இக்காலகட்டத்தில் இரட்டை ஆட்சிக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தை புறக்கணித்தது. காரணம் கூற்று. ஆகியவை சரி. பொறுத்துக திராவிடர் இல்லம் நடேசனார் தொழிலாளன் சிங்காரவேலர் தனித்தமிழ் இயக்கம் மறைமலையடிகள் ஜீவிய சரித சுருக்கம் இரட்டைமலை சீனிவாசன்.